அனைவருக்கும் வணக்கம். மாவீரன் பகத்சிங் தூக்கு தண்டனைக்கு முதல் நாளான 22 மார்ச் 1931 அன்று துர்கா பாபிக்கு எழுதிய கடிதம் பல விதங்களிலும் பொருள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த கடிதத்தின் தமிழாக்கம். அன்புக்குரிய துர்கா பாபி, உங்களை இங்கு சந்திக்க இயலவில்லை என்று உங்களின் நினைவாகவே இருக்கிறது. அரசாங்கம் எங்களுக்கு தூக்கு தண்டனை தருவதில் உறுதியாக இருக்கிறது. நாளை மார்ச் 23 அன்று அது நிறைவேறிவிடும். எல்லோருக்கும் கடிதம் மூலம் தெரிவித்துவிட்டேன். இது உங்களுக்கு நான் எழுதுகின்ற இறுதி கடிதம். நாட்டுப்பற்று கொண்டோருக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த பரிசு தூக்கு தண்டனை என்பது. எனக்கு அது கிடைத்திருப்பதை எண்ணி பெருமை கொள்கிறேன். ஆங்கில அரசு எனது இந்த உடலை அழித்துவிட்டால் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறது. ஆனால் அது ஒருவித மயக்கம்தான். அரசாங்கம் எனது உடலை வேண்டுமானால் அழிக்கலாம், ஆனால் எனது சிந்தனைகளை ஒருபோதும் கொள்ள முடியாது. நமது குரலை ஒடுக்குவதற்காக அசம்பிளியில் அரசாங்கம் பப்ளிக் சேஃப்டி மசோதா, ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் மசோதா ஆகியவற்றை கொண்டு வந்தது. நமது எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகவே நாங்கள் அங்கே குண்டு வீசினோம். யாரையும் கொள்வது எங்களின் நோக்கமாக சிறிதும் இல்லை. குண்டு சத்தம் வெகு தூரம் வரை பரவியது போலவே துண்டு பிரசுரத்தில் இருந்த நமது கருத்துகளும் வெகு தூரம் பரவின. நீதிமன்றமும் பாராளுமன்றமும் விசாரணை குழுவை அமைத்தன. அதன் மூலம் நமது கருத்துகள் மக்களிடமும் போய் சேர்ந்தன. இதற்காகத்தான் நாங்கள் குண்டு வீசினோம். இல்லாவிட்டால் நாங்கள் ஏன் யாருமற்ற இடத்தில் குண்டு வீச வேண்டும்? சர் சைமன் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி குண்டு வீசியிருக்க முடியாதா எங்களால்? பண்டித மோதிலால் நேரு, ஜெயகர், ஜின்னா போன்ற புகழ்பெற்ற தலைவர்களும் அங்கே அமர்ந்திருந்தனர். அந்த அரும் தலைவர்களுக்கு ஆபத்து விளைவிக்க நாங்கள் நினைத்திருப்போமா என்ன? பாபி, வன்முறையை தவறான போக்கில் பயன்படுத்தி சிலர் புரட்சியாளர்களின் போராட்டங்களை வலுவிளக்க செய்யும் முயற்சிகளை செய்தனர். புரட்சியாளர்களாகிய நாம் மனித உயிர்களை நேசிப்பவர்கள். அரசாங்கத்தின் கூலிக்கு மாரடிக்கும் படைவீரர்கள்தாம் மனிதர்களை கொல்லும் பணியை செய்பவர்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அநியாயத்தையும் கொடுமைகளையும் செவிட்டு அரசாங்கத்தின் காதுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. செவிடர்கள் காதில் விளைவிக்க பெரிய சத்தத்தை எழுப்ப வேண்டுமல்லவா? வெளிப்படுத்தி காட்டிய நமது வலிமையை அவர்கள் வன்முறை என்று பெயரிட்டு விட்டார்கள். ஆனால் அநியாயமும் அடக்குமுறையும் தாம் வன்முறை. அதற்கெதிராக நமது வலிமையை வெளிப்படுத்தி காட்டுவது வன்முறை ஆகாது. பலவந்தமாக ராவணன் சீதையை இழுத்துச் சென்றதுதான் வன்முறை. சீதையை காப்பாற்ற ராமன் ராவணனை கொன்றது எப்படி வன்முறையாகும்? நற்செயலுக்காக நமது வலிமையை பயன்படுத்துவது சரியானதுதான். ஆனால் தனது தனிப்பட்ட சுயநலத்துக்காக வலிமையை பயன்படுத்துவதுதான் வன்முறை. உலகில் எல்லா நாடுகளும் ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. ஆயுதங்களின் வலிமையை கூட்டிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் நமது இந்தியாவில் மக்களுக்காக ஆயுதங்களை பிடிப்பது பாவமாக கருதப்படுகிறது. நமது முன்னோர்கள் உலகமே ஒரு குடும்பம் என்றனர். அனைவரும் இந்த உலகில் சமமானவர்களே என்றுதானே அதற்கு பொருள்? அதுதானே சோசலிசம் என்பதும். நமது போராட்டம் வெறும் அரசியல் விடுதலை அடைவதற்கான போராட்டம் மட்டுமன்று சமூக பொருளாதார விடுதலைக்கான போராட்டமும் ஆகும். சமூக பொருளாதார விடுதலை அடையாவிட்டால் அரசியல் விடுதலை என்பது முழுமையடையாது. மார்க்சியம் பற்றிய சில நூல்கள் இங்கே இருக்கின்றன. அவற்றை இன்னும் நான் படிக்கவில்லை. இனி படிக்கவும் முடியாது. மார்க்சிய இலக்கியத்தில் உங்களுக்கு ஆழ்ந்த விருப்பம் இருக்கிறது. லெனின் பற்றிய சிறந்த நூல்களும் இருக்கின்றன. நீங்கள் அவற்றை படியுங்கள். நமது தோழர்களிடம் அவற்றிலுள்ள கருத்துக்களை பற்றி பேசி அவை குறித்த விருப்பத்தை உண்டாக்குங்கள். இந்தியா போன்ற ஏழை நாட்டில் சோசலிசம் அவசியமானது. சிறையில் நான் சில நூல்களை எழுதியிருக்கிறேன். அவற்றை குமாரி லஜ்ஜாவதி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். குல்பீர் சிங்குக்கு கொடுத்த 2 நூல்கள் எனது கருத்துக்களின் தொகுப்பாக இருக்கும். எனது விருப்பம் என்னவென்றால் எனது கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பதே.
மனிதன் வருகிறான் போகிறான், ஆனால் அவன் நிறுவனமாகிறான். நமது அசோசியேஷனின் பெயர் எப்போதும் தளர்வு அடையாது. நமது போராட்டம் தொடர்ந்தாலும் இந்திய தாயின் விலங்குகளை உடைக்கவோ சோசலிசம் அமையவோ பிரிட்டிஷ் அரசாங்கம் விடாது. அச்சமின்றி கடமை உணர்வும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய உறுப்பினர்கள் இணைவார்கள். ஆய்வு கண்ணோட்டமும் சோதித்தறியும் உணர்வும் கொண்ட மக்களே உறுப்பினர்கள் ஆவார்கள். அவர்கள் மதசார்பற்ற பணிகளுக்கு தடை உண்டாக்க மாட்டார்கள். ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது, அது குறித்து இங்கு விவாதிக்க விரும்புகிறேன். 11 ஏப்ரல் 1928 அமிர்தசரஸில் ஒரு அரசியல் கூட்டம் நடந்தது. ஜவஹர்லால் தலைமை வகித்தார். விவாத அரங்கின் மேடையில் மௌலானா ஜபர் அலி அவர்கள் 6-7 முறை குதா குதா என்று கூற, உடனே நேரு அவர்கள், மேடையில் குதா குதா என்று கூறாதீர்கள், நீங்கள் மதசார்புடையவராக இங்கே வந்திருப்பின் நான் மதசார்பின்மைக்கு பிரச்சாரம் செய்பவனாக இருப்பேன் என்றார். பாபி, புரட்சிகரமான செயல் திட்டங்களில் நாம் மதத்தை தனிமைப்படுத்திதான் வைத்திருந்தோம் என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான். ஏனெனில் மதம் குறுகிய மனப்பான்மையை வளர்க்கிறது, மேலும் அது புரட்சியின் பாதையில் பல தடைகளை உண்டாக்குகிறது. அமர்சிங் ஒருமுறை நாணயமான யோசனை ஒன்றை முன்வைத்தார். மதம் சார்ந்த கேள்விகளை பரிகாசம் செய்யக்கூடாது. எவருடைய மத உணர்விலும் அமைதியிலும் எவரும் குந்தகம் விளைவிக்க கூடாது. எவரும் அதற்கு எதிரான குரலை எழுப்புவதற்கான அவசியம் இல்லை. ஆனால் தேசியவாதிகளும் விடுதலையை வேண்டுபவர்களும் அதன் உண்மைத்தன்மையை அறிந்திருக்கிறார்கள். தமது பாதைக்கு இது பெரும் தடை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். பண்டிதர்கள் தம்மை உயர்ந்தவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள். கடைநிலை ஜாதியினரை தொடுவது பாவம் என நினைக்கிறார்கள். கோயிலுக்குள்ளே அவர்களை விடுவதில்லை. வெட்கப்பட வேண்டிய விஷயம் இது. ஒரு நாய்க்கூட நமது மடியில் உட்கார்ந்து கொள்ள முடிகிறது, நமது வீட்டு சமையல் அறைக்குள் வர முடிகிறது. ஆனால் ஒரு மனிதன் தொட்டுவிட்டால் அவ்வளவுதான், மதக்களங்கம் ஏற்பட்டு விடுமாம். கீழான செயல்களை செய்து தமக்கான வசதிகளை உருவாக்கி கொள்பவர்களும் நமது வெறுப்புக்குரியவர்கள்தான். நாம் விலங்குகளுக்கு பூஜை செய்ய முடிகிறது, ஆனால் மனிதர்களை அருகில் அமர வைத்து கொள்ள முடியவில்லை. இந்த பிரச்சினைக்கு சரியான தீர்வுதான் என்ன என்ற கேள்வி எழுகிறது. நாம் முதலில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற சிந்தனைக்குள் வர வேண்டும். பிறப்பாலும் செய்யும் தொழிலாலும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடு உருவாவதில்லை. ஏனெனில் ஒரு மனிதன் ஏழை மேகதர் ஜாதியில் பிறந்துவிட்ட காரணத்தினால் வாழ்நாள் முழுக்க குப்பை பெருக்கிக் கொண்டு கிடக்க வேண்டும் என்பதும், உலகில் நிகழும் எவ்வித வளர்ச்சிகளையும் அனுபவிக்கும் உரிமை இல்லை என்பதும் எந்த வகையிலும் ஏற்க முடியாதவை. இவ்வாறாக நமது முன்னோர்கள் ஆரியர்கள் அநியாயமாக அவர்களை நீசர்கள் என்று ஒதுக்கி வைத்து கீழான வேலைகளை செய்ய வைத்துள்ளனர். இவற்றையெல்லாம் எதிர்க்காவிட்டால் இன்னொரு பிறப்பை எடுக்க வேண்டிய பலன்தான் கிடைக்கும். இப்போது என்ன செய்ய முடியும்? அமைதியாக நாள்களை கடத்த வேண்டியதுதானா? அந்த சித்தாந்தவாதிகள் பெரும் பாவத்தை செய்திருக்கிறார்கள். மனிதர்களுக்கு இடையே மனிதத்துவத்தை முடித்து வைத்து விட்டார்கள். தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திர உணர்வுகளை முடித்து வைத்து விட்டார்கள். மிகுந்த ஒடுக்குதலும் அநியாயமும் செய்துவிட்டார்கள். இது சரியில்லை என அடிக்கடி கேள்வி கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஏழைகள் என்று அதற்கான பதிலாக வருகிறது. ஏழ்மைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். உயர் ஜாதியில் இருக்கும் ஏழைகள் குறைந்தபட்ச அழுக்கோடு கூட வாழ மாட்டார்கள். அழுக்கான வேலைகளை ஒப்புக்காக கூட செய்ய மாட்டார்கள். ஏனெனில் அம்மாக்கள் தம் குழந்தைகளின் அழுக்குகளை சுத்தம் செய்வதால் மேகதர் அல்லது தீண்டத்தகாதவராக ஆகிவிடுவார்கள் இல்லையா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உண்மையான பாட்டாளி மக்களாக ஆகுங்கள். அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணையுங்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. எழுங்கள், நிகழ்கால சூழ்நிலைமைகளுக்கு எதிராக கழகம் செய்யுங்கள். மெல்ல மெல்ல சீர்திருத்தம் செய்யலாம் என நினைத்தால் எதையும் செய்ய முடியாது. சமூக போராட்டத்தின் மூலம் புரட்சியை பிறக்க செய்யுங்கள். நீங்கள்தான் இந்த நாட்டின் முக்கிய ஆதாரம். வெளிநாடுகளில் நல்ல விதமாக நடத்தப்படுவதில்லை என்றும், சொந்த நாட்டில் சொந்த மக்களிடமே வெறுப்புணர்வோடு நடத்தப்படுகிறோம் என்றும் மக்கள் குறை கூறுகிறார்கள். இரட்டை வேடமிட்டு எப்படி இருக்க முடியும்?
இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் காஃபிர்கள். அவர்களை மரணத்தின் பிடியில் ஒப்புவிக்க வேண்டுமென மௌலவி சொல்கிறார். சீக்கியர்கள் குருத்வாராவில் காலாசாவில் பாடுகிறார்கள். வெளியே வந்து பஞ்சாயத்து செய்கிறார்கள். இப்படி இருந்தால் ஒட்டகம் எப்படி புரண்டு படுக்கும்? மதத்தின் அனைத்து தீய செயல்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் உயர் ஜாதி கீழ் ஜாதி வேறுபாடுகளும் கொள்கைகளும் சுரண்டலும் ஒழுக்கமின்மையும் சமூக பொருளாதார பிரச்சினைகளும் என அனைத்து தீமைகளும் முதலாளித்துவம் கொடுத்த பரிசு. மார்க்ஸ் வகுத்து கொடுத்த சோசலிசம்தான் இவை அனைத்திற்கும் சரியான தீர்வு. நமது புரட்சியின் லட்சியமே சோசலிச அரசை அமைப்பதுதான். மனிதனை மனிதன் உறிஞ்சுவதையும் ஒரு நாடு இன்னொரு நாட்டை சுரண்டுவதையும் அதன் மூலம்தான் முடிவுக்கு கொணர முடியும். இப்போதுதான் சதர்சிங் வந்திருந்தான். வாகே குரு என்று சொல்வானே அந்த சர்தார்தான். கடைசி நேரம் நெருங்கிவிட்டது, இப்போதாவது வாகே குரு என்று சொல் என்று அவன் சொன்னான். ஆமாம், கடைசி நேரம் நெருங்கிவிட்டது. இப்போது நான் கடவுளை நினைத்து கொண்டால் பகத்சிங் ஒரு கோழை என்று அனைவரும் சொல்வார்கள். இவ்வளவு காலமும் அந்த கடவுளை நினைக்காத இவன் மரணம் எதிரில் வந்து நின்றுவிட்டதால் கடவுளை நினைக்க தொடங்கிவிட்டான் என்று சொல்வார்கள். வாழும் வரை எப்படி இருந்தேனோ அப்படியே மரணத்தையும் தழுவி இந்த உலகை விட்டு நீங்க விரும்புகிறேன். நான் நாத்திகனாக இருந்தேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை. மக்கள் என்னை கோழை என்றோ நேர்மையற்றவன் என்றோ சொல்லிவிடக்கூடாது. கடைசி நேரத்தில் மரணத்தை எதிரில் கண்டதும் அவனது கால்கள் நடுங்க தொடங்கிவிட்டன என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்று சொன்னேன். இதேபோல் சில நாட்களுக்கு முன் வழக்கறிஞர் பிராண்நாத் வந்திருந்தார். மக்களின் வாழ்க்கை நாட்டை காப்பாற்றுவதில்தான் இருக்கிறது. உங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் காந்தியின் கையை வலுப்படுத்த வேண்டும். வைசராய்க்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அனுப்பு என்று சொன்னார். நாங்கள் கருணையை வேண்ட மாட்டோம். கொண்ட கொள்கையை பழி கொடுத்துவிட்டு வாழ்வதில் விருப்பமில்லை. இன்று எனது குறை என்று சொல்ல மக்கள் முன் எதுவும் இல்லை. ஒருவேளை அப்படி செய்தால் விடுதலைக்கான வெளிச்சம் மங்கி போய்விடும் என்று சொன்னேன். பாபி, மத கலவரங்கள் குறித்த செய்திகள் காதில் விழும்போதெல்லாம் மனம் மிகுந்த வருத்தப்படுகிறது. நமது புரட்சிகர செயல்களுக்கு அவை பெரும் தடையாக இருக்கின்றன. அவை நமது வலிமையை உடைத்து விடுகின்றன. அவற்றிலிருந்து விடுபட வெகுகாலம் ஆகும். நமது அமைப்பிலும் கூட மதம் ஜாதி சலக்குகள் நமது புரட்சிகர செயல்பாடுகளுக்கு பெரும் தடைகளை கொணர்கின்றன என நாம் எச்சரித்திருக்கிறோம். ஒரு மதத்தை பின்பற்றுபவன் மற்ற மதங்களை பின்பற்றுபவர்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். லாகூரில் நடந்த புதிய கலவரங்கள் இதற்கு சான்றுகளாக இருக்கின்றன. ஒன்றுமறியாத அப்பாவி மக்கள் நிறைய பேர் மரணமடைந்தனர். இந்த மத கலவரங்கள் எப்போது இந்தியாவை விட்டு வெளியேறும் என தெரியவில்லை. நமது தலைவர்களும் இந்த மதவெறியால் தூக்கி எறியப்படுகிறார்கள். நமது சில செய்தித்தாள்களும் இயல்பு நிலைக்கு திரும்ப விடாமல் செய்கின்றன. இந்த பிரச்சனைகளின் வேரை தேடினால் அதற்கு காரணம் பொருளாதார சூழ்நிலைமையாகவே இருக்கின்றது. எல்லா விவாதங்களுக்குமான வேராக இருக்கிறது. இந்தியாவில் பொதுமக்களின் நிலைமை அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது. பசியினால் துன்புறும் மனிதன் கொள்கைகளை பின்பற்றுவதில்லை. மக்களுக்கு வர்க்க உணர்வு ஏற்பட வேண்டியது அவசியம். ஜார் மன்னனின் காலத்தில் இப்படித்தான் நிலைமைகள் இருந்தன என்பது வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும். பொருளாதார நிலைமை மிகவும் மோசமடைந்து இருந்தது. கலவரங்கள் நிகழ்ந்து வந்தன. ரஷ்யாவில் தொழிலாளர்கள் ஆட்சி மலர்ந்த பின் அங்கே கலவரங்கள் எதுவும் நிகழவில்லை. அங்கே எல்லா மனிதர்களும் சமமாக நடத்தப்பட்டனர். மதம் சார்ந்து மனிதர்கள் பார்க்கப்படவில்லை. இங்கு மத கலவரங்கள் உண்டாக்கும் மக்கள் அதிக அதிகாரங்களை கேட்டு பெற தத்தம் சமூகத்தின் மக்களின் எண்ணிக்கையை வளர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். எண்ணிக்கையை வளர்ப்பதற்கான கவலைதான் இருக்கிறதே தவிர அவர்களுக்கு உண்பதற்கு உணவிருக்கிறதா என்பது பற்றி கவலைப்படுவதில்லை. பாபி, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலர் மறு ஜென்மத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அடுத்த ஜென்மத்தில் ராஜாவாக வாழ விரும்புகிறார்கள். சிலர் சொர்க்கம் நரகம் குறித்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள்.
அவர்கள் சொர்க்கத்தில் சுகமாக இருப்பது குறித்த கற்பனையில் சஞ்சரித்து கிடக்கிறார்கள். ஆனால் எனக்கோ இந்த சின்ன வாழ்க்கைக்கு அப்பால் எதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்காலம் மட்டுமே உண்மையானது. அவர்களைப் போல் நான் எந்த பரிசு குறித்தும் கற்பனை செய்து கொண்டு இருக்க முடியாது. எனது கழுத்தில் கயிற்றின் முடிச்சு விழுந்து கால்களுக்கு கீழிருக்கும் பலகை நீக்கப்படும் அந்த நொடி பூரண விடுதலை என்பது எனக்கு தெரியும். அதுதான் எனது கடைசி நொடி. நான் அல்லது எனது உயிர் அந்த நொடியிலேயே முடிவுக்கு வந்துவிடும். அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. இந்த சின்ன அணையப்போகும் வாழ்க்கைக்கு அதுவே பெருமதிப்புடைய பரிசாக இருக்கும். சுயநலமின்றி எவ்வித பரிசையும் எதிர்பாராமல் எதுவுமற்ற உணர்வுடன் எனது வாழ்க்கையை விடுதலைக்கான குறிக்கோளுடன் அர்ப்பணித்திருக்கிறேன். ஏனெனில் என்னால் வேறு எதையும் செய்ய இயலாது. இந்த மன உணர்வுடன் ஆண்களும் பெண்களும் தமக்கு கிடைக்கும் நாளில் அவர்கள் தனது வாழ்வை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்படைப்பார்கள். அந்த நாள் விடுதலை யுகத்திற்கான ஆரம்பமாக அமையும். அவர்கள் சுரண்டல்காரர்களுக்கும் ஒடுக்குமுறையாளர்களுக்கும் எதிராக சவால் விட்டு எதிர்த்து நிற்பார்கள். அவர்கள் அடுத்த ஜென்மத்திலோ சொர்க்கத்திலோ ராஜாவாக அல்லது பெரும் பரிசுகளை எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள். மனித குலத்தின் கழுத்தில் இருக்கும் அடிமை விலங்கினை கலற்றி வீசி விடுதலையையும் அமைதியையும் நிலைபெறச் செய்யும் பாதைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டியிருக்கும். நிறைய மனிதர்கள் சடங்குகளாலும் மூட பழக்க வழக்கங்களாலும் வேட்டையாடப்படுகிறார்கள். நாம் ஒவ்வொரு கருத்தையும் உரைக்கல்லில் தேய்த்து பார்க்க வேண்டியுள்ளது. மறுஜென்மம், மூட நம்பிக்கைகள் போன்றவை மூளையை மழுங்கடித்து விடுகின்றன. தன்னை யதார்த்தவாதத்தில் ஈடுபடுத்தி கொள்ளும் மனிதன் பழைய நம்பிக்கைகளை சவாலோடு எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. தர்க்கங்களை எதிர்கொள்ள முடியாவிடில் அவன் துண்டு துண்டாக உடைந்து விழுந்து விடுவான். இயற்கையின் இயக்கத்தை புரிந்து கொண்டவனின் உணர்வில் கடவுள் நம்பிக்கை இருக்காது என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நாம் இயற்கையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அதன் இயக்கத்தை இன்னொரு சக்திதான் செய்கிறது என்பதில் நம்பிக்கை இல்லை. உலகில் மிகப்பெரிய பாவம் ஏழையாக இருப்பது. ஏழைமை என்பது மிகப்பெரிய சாபம். சமார் அல்லது மேகதர் போன்று ஏழையாக படிப்பறிவில்லாமல் இருப்பது பாக்கியமாய் என்ன? அவர்கள் ஏழையாக இருப்பதால்தான் படிக்க முடியவில்லை. உயர் ஜாதியில் பிறந்த ஒரே காரணத்தால் தன்னை எல்லாரையும் விட உயர்ந்தவர்களாக கருதி கொள்கிறவர்களால் அவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். அவர்களின் அறியாமை, அவர்களின் ஏழைமை, அவர்களை நடத்தும் விதம் யாவும் அவர்களின் இதயத்தில் சமூகத்தின் மேல் இரக்கமின்மையை உருவாக்குகிறது. தன்னைத்தானே உயர்ந்தவர்கள் என சொல்லிக்கொள்ளும் தற்பெருமையும் ஆணவமும் கொண்டவர்கள் அறிந்தே சூத்திரர்களை படிப்பறிவில்லாத அஞ்ஞானிகளாக வைத்திருக்கிறார்கள். சூத்திரர்கள் புனித வேதங்களை கேட்டுவிட்டால் தண்டனையாக அவர்களின் காதுகளில் சூடான ஈயத்தை ஊற்றப்படுகிறது. எல்லா மத ஜாதிய சுரண்டும் நிறுவனங்களின் பிரபுக்களும் முதலாளி வர்க்கத்திற்கு ஆதரவாக இருக்கின்றன. பிரபுக்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது எல்லா மதங்களிலும் பாவ காரியமாகவே பார்க்கப்படுகிறது. விதி மற்றும் கடவுள் நம்பிக்கை இவற்றுடன் கைகோர்த்து கொண்டிருக்கும் வரை ஏகாதிபத்தியம் நமக்கு விடுதலையை தரப்போவதில்லை. பிரிட்டிஷாரிடம் துப்பாக்கி, குண்டு, போலீஸ், இராணுவம் ஆகியவை இருப்பதால்தான் அவர்களின் ஆட்சி இங்கு நடக்கிறதே ஒழிய கடவுளின் விருப்பத்தால் இல்லை. அவர்கள் நம்மை வலிமையற்றவர்களாக கருதிதான் சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள். பாபி, நாம் எப்போதும் ஏகாதிபத்தியம் மற்றும் முதலாளித்துவத்திடம் சமரசம் செய்து கொள்ளவே முடியாது. அவை சோசலிசத்தின் எதிரிகள். அவை ஒரு வலிமை குன்றிய நாட்டை அடிமையாக்கி சுரண்டுகின்றன. அதன் உழைப்பாளிகளையும் தொழிலாளிகளையும் கசக்கி அவர்களின் இரத்தத்தை பிழிகின்றன. முதலாளித்துவம் பொருளாதார வளங்களை தேவைப்படும் மக்களுக்கு பிரித்து கொடுப்பதை விட கடலில் வீசி எறிவதை சிறந்ததாக கருதுகிறது. எனது வாழ்வின் முக்கிய குறிக்கோள் எனது நாட்டை அந்நியரிடமிருந்து விடுவித்து ஒரு சிறந்த சோசலிச நாடாக உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்திய மக்களுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமென்ற ஆசைகள் இருந்தனவோ அவற்றில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட செய்யவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது.
பாபி, விடுதலை அடைந்த ஹிந்துஸ்தான் பற்றிய பொன்னிற கனவொன்று எனது மனத்தில் நிழலாக படிந்து கிடக்கிறது. உலக சமூகத்தில் நமது நாட்டு மக்களும் தலை நிமிர்ந்து செல்ல முடியும் என்று வருகிற நாள் எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும். நமக்கென ஒரு நாடு, நமக்கென ஓர் அரசியலமைப்பு, நமக்கென ஓர் அரசு. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் எந்த தலையீடும் இல்லாத நிலை. நாம் அவர்களுக்கு சமமாக அமர்ந்து பேசுவோம். அடிமை என்ற சொல் நம் நாட்டிலிருந்து விடுவிக்கப்படும். இந்தியாவின் வருங்கால சந்ததியினரிடம் நாட்டின் ஆட்சி அதிகாரம் இருக்கும். அவர்கள் சோசலிச நாட்டை கட்டமைக்கும் போது எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். அப்போது அனைவருக்கும் உணவு கிடைக்கும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேற்றுமைகள் இருக்காது. சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமமாக பார்க்கப்படுவர். அந்த பொன்னான நாளை எனது கண்களால் பார்க்க முடியாது என்பது உண்மைதான். ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷனின் தேவை விடுதலைக்கு பின்னாலும் குறைந்துவிடாது. ஆட்சிக்கு வருகிற சுயநலம் மற்றும் எதேச்சதிகாரர்களை நோக்கி நமது அசோசியேஷன் கடுமையான பார்வையை வைத்திருக்கும். பாபி, நீங்கள் உங்களை தனிமையில் இருப்பதாக உணர்வீர்கள். ஆனால் நமது கருத்துக்களோடு மக்களிடையே போகும்போது உங்களோடு ஆயிரம் ஆயிரம் மக்கள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பாட்டாளி வர்க்கத்திற்கு உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பீர்கள். ஏனெனில் சமூகத்தில் சுரண்டலால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். பாபி, நாட்டு மக்கள் என்னை மிகவும் நேசிக்கிறார்கள். அவர்களோடு பேச வேண்டுமென மனம் விரும்புகிறது. ஆனால் நாட்டு மக்களே, நாட்டை நேசியுங்கள். அதற்காக உங்கள் மனதில் வழியை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடிகிறது. சிறை அமைதியாக இருக்கிறது. தூக்கு தண்டனையை நிறைவேற்றுபவர் தூக்கு கயிற்றை இழுத்து அந்த பணியை செய்ய மறுத்துவிட்டதாக கேள்விப்பட்டேன். வேறொருவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒரு கொடூர குற்றத்தை செய்தவனைப் போல் தூக்கு கயிற்றில் தொங்க விடப்படுவதை அவமானமாக கருதுகிறேன். நான் எனது நாட்டின் விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடியவன். நான், ராஜ்குரு, சுக்தேவ் மூவரும் பஞ்சாப் கவர்னரிடம் எங்களை போர்க்கைதியாக நடத்த வேண்டும், எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக துப்பாக்கியால் சுட்டு கொள்ள வேண்டும் என ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தோம். ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். நாளை நிரந்தர விடைபெறும் நாள். இன்று எனது சிறையறையின் நாலாபுறமும் சிறப்பு காவல்கள் போடப்பட்டுள்ளன. கூடுதலாக காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அரசும் அதிகாரிகளும் அச்சத்தோடு இருக்கிறார்கள். நாடு முழுக்க ரெட் அலர்ட் சிக்னல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிந்து கொண்டேன். சிறை அதிகாரிகள் பலரும் எனது வார்டுக்கு வந்து வந்து போய்விட்டனர். சில நாட்களுக்கு முன் தம்பி குல்தார் சிங் வந்திருந்தான். அவன் அழுகை என்னை மிகவும் வருந்தச் செய்தது. அன்று நீங்களும் வருவீர்கள் என காத்து கொண்டிருந்தேன். எழுதுவதற்கு இன்னும் நிறைய இருக்கின்றன. ஆனால் நேரம் இனி இல்லை. சிறை கம்பிகளை யாரோ தட்டுகிற சத்தம் கேட்கிறது. அழைத்து போக வந்திருக்கிறார்கள் என நினைக்கிறேன். எனது தாய்நாட்டின் இந்த மண்ணிலிருந்து வரும் நறுமணம் இறந்தாலும் என் இதயத்திலிருந்து வெளியேறாது. விடைபெறுகிறேன். துர்கா பாபி.